ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் அக்டோபர் மந்தில் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவன் நம்ம 9 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். அன்பினே சுபே, இந்த வேலையிலையும் 9 மாதங்களை கர்த்தர் முடிக்க உதவி செய்தீங்க. இந்த அக்டோபர் மாதத்துலேயும் ஆண்டவரே எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்க பேசுங்க. விதைக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும், கனி தரட்டும். பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க ராஜா. எல்லா துதிக்கான மகிமுமைக்கே செலுத்துவோம். சர்வ வல்லமுடன் 4 தாழ்த்தி அழைச்சி பெற்ற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேலையுமையும் இன்னைக்கு உள்ள வார்த்தை என்னவா இருக்குதுன்னு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை சொன்னார். என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, நான் அதிகமாய் அவங்க மேல நம்பிக்கை வைத்து அவங்கள நான் தெரிந்து கொண்டேன். ஆனா இன் ரிட்டன் ஆண்டவருக்கு நம்ம என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கிறோம்? அவர் நமக்கு தந்த பொறுப்புகள், அவர் நமக்கு தந்த இல்லட்ட நம்ம மேல வைத்த அந்த அளவில்லாத அன்புக்கு, அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன என் ரிட்டன் கொடுத்துருக்கோம்? இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஒரு பலத்தை விடுதலை கட்டளையிடுவார். அதுவே விசுவாசிக்க நீங்களும் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் நடத்துவார். இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளவோ நம்பிக்கையை கொடுத்துருக்குறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குறோம், எவ்வளோ காரியங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனையோ நேரங்களில் நீ நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் உன் நம்பிக்கையை இழக்க செஞ்சுருக்கலாம், உன்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், இல்லை உன் நம்பிக்கை உடைந்து போகிற மாதிரி காரியங்களை பண்ணியிருக்கலாம், இல்லை யாருமே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த உலகம் அழகை பார்த்து நம்பிக்கை வைக்கும், பணத்தை பார்த்து நம்பிக்கை வைக்கும், செல்வத்தை பார்த்து நம்பிக்கை வைக்கும், உங்களுக்கு எதனா செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்பிக்கை வைக்கும், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நல்லா டேலண்டடாக இருக்கீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும். ஆனால் நம் தேவன் உங்களுக்கு ஒரு திறமையும் இல்லாத போது, இந்த உலகம் உங்களை ஒதுக்கின போது உங்களை தேடி வந்து மீட்டு கொண்டார், உங்களுக்கு ஒரு பெரிதான நம்பிக்கையா மாறினாரு. ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டோமே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 1:5 பேசுகிறார். இப்படி நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையில நம்ம பார்க்கும்போது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்ம இப்படி தான் உருவாக போகிறோம், நம்ம இப்படி தான் நம்ம கை கால் விரல் கண் மூக்கு தலை இருதயம் சிந்தை எல்லாமே இருக்க போகுது, நம்ம இப்படி தான் உருவாக்க போகிறோம்னு, இப்படி தான் நம்ம தாயின் கருவில் உருவாக போகிறோன்னு ஆண்டவர் நம்மளை அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ போகிற 80 வருஷமோ இல்லை 100 வருஷ வாழ்க்கையோ எப்படி நம்மளை அந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போகணும்னு தெரியாது, கண்டிப்பாக தெரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அறிந்த தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை குறித்தும் அறிந்தவர் தான், நம்ம சூழ்நிலை குறித்தும் அறிந்தவர் தான். இன்னைக்கு இதை பார்க்குற வாலிப பசங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் உங்க மேல வைத்த நம்பிக்கையை எதற்காகவும் விட்டு கொடுக்காதுங்க. இன் ரிட்டன் ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல, உங்களுடைய அன்பை கொடுங்க, உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுங்க. நீ ஒரு காலத்துல நீ கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு அந்த ஆதி அன்பை இழந்து இருக்கலாம், உன்னை தெரிந்து கொள்ளும் போது நீ அவருக்கு நல்ல ஒரு பிள்ளையா இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ இழந்திருக்கியா கவலைப்படாத, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, என்ன உன் மேலே நான் நம்பிக்கையை வைத்து இருக்கிறேன், எத்தனை பேரும் உன்னை ஒதுக்கிட்டாங்க ஆகாது என்று உன்னை தள்ளிட்டாங்க, ஆனால் நான் உன்னை தலைக்கு மூளைக்கல்லாதான் பார்க்குறேன், நீ ஏன் ஏன் ஏன்
என் மேல அன்பை காமி, என்ன நேசி, என்ன நேசிக்க மாட்டாயோ, என் நான் உனக்கு எவ்வளவோ நம்பிக்கையை தந்தேன், ஆனா என் மேல கொஞ்சம் நீ நம்பிக்கை வைக்க மாட்டியா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மூலமா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட போறா. அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர், அதுல நீயும் ஒரு ஆள். ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த வேளையில ஒரு வசனத்தை கூட, சங்கீதம் 139 அதுல 13 வசனம், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். தாவீது சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் தேவனே. அப்படி யோசித்து பாத்தீங்களா, 9 நீங்க தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உங்களை, உங்களுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவன் யாருக்கும் தெரியாதுங்க. அவ்வளவு அழகா 9 உங்களுக்கு ஒரு சேதம் வராம அழகாய் பத்திரமாய் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? உங்க பிறப்புக்கு முன்னால் உங்களை அறிந்த தேவன், அவ்வளவு கரிசனை 9 நடத்தின தேவன், 100 உங்களை நடத்த மாட்டாரா? கண்டிப்பா நடத்துறாருங்க. என்ன நடத்துறாருங்க? உண்மையா நான் சாட்சியா சொல்ல முடியும், என்ன நடத்துறாரு. எவ்வளவு சூழ்நிலைகள் வந்துச்சு, எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஒரு சின்ன காரியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் லண்டனில் படித்து கொண்டிருக்கும் போது எனக்கு அங்கே போய் ஒரு 3 தான் இருக்கும். எனக்கு அங்கே ரொம்ப குளிராக இருந்தனால அங்கே உள்ள குளிர் என்னை தாங்க முடியல. நான் இங்கிருந்து கொண்டு போன துணிகளெல்லாம் போட்டால் எனக்கு அப்படியே எவ்வளோ எத்தனை துணிகள் மேலே போட்டாலும் அந்த குளிர் தாங்க மாட்டேங்குது. அவ்வளோ குளிராக இருக்குது, என்ன பண்ணனே தெரில, ரொம்ப குளிருது. அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டேன். என்னால் குளிர் தாங்க முடியல. என்கிட்ட அங்கே போடுறது மாதிரி நல்லா திக்கான ஸ்வெட் ஷர்ட் இல்லை. அப்போ அப்படியே அங்கே அது வாங்குறதுக்கும் என்கிட்ட காசு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் தேவன்கிட்ட நான் சொன்னேன், அப்பா எனக்கு இந்த குளிர் தாங்க முடியல, உடம்புலாம் ஒரே எதிராச்சா, எனக்கு ஒரு ஸ்வெட் ஷர்ட் தருவீங்களாப்பா அப்படின்னு நான் கேட்கும்போது கேட்டுட்டு நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். வீடு வந்துடுச்சு. அங்கே என்னுடைய வீடு வந்து ஒரு ஷாப்புக்கு மேலே தான் இருக்கும். அப்போது அந்த ஷாப் ஓனர் தான் அந்த வீடையும் ரெண்ட்டு போயிட்டுருக்கிறேன். அப்போ நான் அந்த ஷாப்பினுடைய லெஃப்ட் சைடில் மாடி ஏறி போகணும். நான் மேலே தான் இருந்தேன். அப்போ அதை ஏறி போகும்போது அந்த ஷாப்பினுடைய கண்ணாடி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அவர் என்ன அந்த ஷாப்புக்குள்ளேருந்து அந்த ஓனர் என்னை பார்த்தார். அவருக்கு ஒரு 75 ஏஜ் இருக்கும். அப்போ அவர் அங்கேருந்து பார்த்துட்டு என்ன இங்கே வாப்பா அப்படின்னாரு. அப்போ அவங்க என்ன கை காமிக்கிறாரு. அப்போ நான் போயிட்டு உள்ளே போனோடனே அந்த ஷாப்பில் துணிங்கள்லாம் இருக்கும். அப்போது அவர் என்கிட்ட ஒரு ஸ்வெட் ஷர்ட்டை காமிச்சு அந்த ஸ்வெட் ஷர்ட்டை எடுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர் மேலே போட்டு விட சொல்கிறாரு போல இருக்கு. ஏன்னா வயதானவர், சரி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்வெட் ஷர்ட்டை எடுத்து அவர் கடை கடன் போட்டு விடுறதுக்கு போகிறேன். அவர் சொல்கிறார், இந்த ஸ்வெட் ஷர்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் தேவன்கிட்ட தானே சொன்னேன், அவர் எப்படி இது வந்து இந்த தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுங்க. நீங்கள் ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இயேசுவை அறியாதவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இயேசுவை அறிந்து பின்வாங்கினவங்களாக இருக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது இருந்த அன்பு உங்களுக்கு தணிஞ்சிருக்குதா, இல்லை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த அந்த அன்பிலிருந்து தணிஞ்சிருக்கிறீங்களா, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். அந்த ஆதி அன்பில் உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். எதுக்கு பின்னாடியும் போகாதுங்க. எந்த ஒரு காரியமும்
நம்ம பார்க்குற காசு பணம் செல்வம் அந்தஸ்து எது எல்லாம் மாறி போகுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மாறாது, எது தெரியுமா? தேவன் உங்க மேலே வைத்த நம்பிக்கை, தேவன் உங்க மேலே வைத்த அன்பு, அந்த இது மாத்திரம் மாறவே மாறாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, தேவன்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அழகாக உமது அவருடைய சித்தத்தின் படி உங்களுக்கு தருவார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனால் நீ அவர் உன் மேல வச்ச நம்பிக்கையை தயவு செய்து விட்டு கொடுத்துறாதே. அதுக்காகவும் அவருக்கு மறுபடி, அப்பா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு என்ன நான் கொடுக்குறேன்ப்பா, நான் உங்களுக்கு நீ உங்களை நான் ஏமாத்த மாட்டேன், என் மேல வச்ச நம்பிக்கை. நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சில பசங்க படிச்சு கொண்டு இருப்பீங்க, சில பசங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பொண்ணுங்க நீங்க காலேஜில் இருப்பீங்க, சில பொண்ணுங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது நம்ம படிக்கிற இடத்துல எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். 9 மணிக்கு போகணும்னா 9 மணிக்கு காலேஜுக்கு போயிடுறோம்ல, வேலை செய்கிற இடத்துல லாகின் பண்ணணும்னா கரெக்டாக லாகின் பண்ணுறோம்ல. அவங்க நம்மளை நம்பி தந்த பொறுப்பில் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ ஒன்று நம்பி தானே இயேசுபவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, அதில் நம்ம எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் தானே, அப்போ ஏங்க நம்ம மாத்திரம் மாறுறோம்? அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம மாறக்கூடாதுங்க. மாறக்கூடிய சூழ்நிலையில் வரும், எல்லாரும் மனுஷத்தில் தான் இருக்கோம், நான் நீங்கள் எல்லாரும் மனுஷத்தில் தான் இருக்கோம். அந்த சூழ்நிலை வரும், ஆனால் விட்டு கொடுத்துறாதுங்க, வேணாங்க, எல்லாமே மாறி போயிடும். இந்த இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு, அவ்வளோதான். யார் இருக்கா யார் போகிறா ஒன்றுமே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எதுக்குங்க நம்ம போராடணும், எதுக்குங்க நம்ம போராடணும்? வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சொத்து சேர்த்தாங்க, நிறைய சொத்து சேர்த்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க சொத்து சேர்த்தாங்க, அது அவங்க வாழவும் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுக்கல, அப்படியே வச்சு ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஜெபிக்க போயிருக்கும்போது என் கையை பிடிச்சிட்டு அப்படியே கத்தறி அழுதாங்க. ரொம்ப நான் இந்த மாதிரிலாம் தவறு செய்திருக்கிறேன், ஏசுப்பா மன்னிப்பாரா, கண்டிப்பாக மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு அவங்களும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அடுத்த நாளே அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. யோசித்து பாருங்கள், எல்லாமே தேவைதாங்க. அதுக்காக உனக்கு சொந்த வீடு வேணாம், சொத்து வேணாம் அப்படிலாம் சொல்லலை, எல்லாம் தேவைதான். ஆனால் அதெல்லாத்தின் மேல உன் நம்பிக்கை வைக்கக்கூடாது. உன் நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? கர்மலியாகிய கிறிஸ்துவா இருக்கணும். எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மளை தேர்ந்து எடுத்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியர்களாகிய நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஒண்ணுமே இல்லாத நம்மை, ஒரு உருவம் கூட இல்லாத நம்ம மேல அன்பு வைத்த தேவன் அவரை விட்டுட்டு எப்படிங்க நம்ம போக முடியும்? அவருக்கு என்ன நம்பிக்கைங்க கொடுக்க போகிறோம்? எனக்கு சொத்து இருக்குது, அது இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் தேவைதான், அதெல்லாம் ஆண்டவர் கூடவே கொடுப்பாரு, டோ வாரி, உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் பண்ணுவார், உன்னை அப்படியே விட்டவே மாட்டார். நீ கேட்குறதுக்கு மேலாக ஆண்டவர் உனக்கு செய்வார், எல்லாம் தேவைதான் செய்வார். ஆனால் அது மேலும் நம்பிக்கை வைக்காத, அதெல்லாம் போயிருங்க. ஒன் திங், ஒரே ஒரு காரியம் மாறவே மாறாது, will never change. என்ன தெரியுமா? லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தருடைய அன்புனால் நிரப்பப்படுவேன், ஏமாந்து போயிடக்கூடாது. பிள்ளைங்க யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த உலகம் ரொம்ப பொல்லாதான உலகம். What you see is temporary. What you don't see is permanent. நீ பார்க்கறதெல்லாம் மாய, ஆனால் நீ பார்க்காத ஒரு உலகம் இருக்கு, அதுதான் நித்தியம். அதுக்காயத்தமாக தான் நம்ம இந்த உலகம், அதுக்கு டு பி ப்ரிப்பேர், அதுக்காயத்தமாகிறதுக்கு தான் நம்ம இங்கே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால வேற எதுவுமே எனக்கு தேவையில்லையா, அப்போ நான் எனக்கு அது வேணாம், இது வேணாம், சொத்து வேணாம், வீடு வேண்டாம், வேலை வேண்டாம், அப்படி எது அப்படி இருந்துருவோம்? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் தேவை தான். நம்பிக்கை, எனக்கு சொத்து இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே யூஸ் பண்ணிக்கோ, வச்சுட்டே இருக்காத, நீயும் யூஸ் பண்ணு, மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு நல்லா சந்தோஷமா இரு. ஆனால் உன் நம்பிக்கை கிறிஸ்துவா இருக்கும். என்ன சொல்றாரு? என்ன தேடுப்பா, என்ன தேடு? முதலாவது நம் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும். வேறெல்லாம் அவர் பார்த்துப்பாரு.
ஆசீர்வாதத்துக்காக தேடாங்க. அவர் மேல ஏப்பா நம்ம நம்ம உலகத்துல நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்கள எவ்வளோ அவங்க மேல எவ்வளோ கரிசனையா இருப்பீங்க. அதுலயும் பெரிதான ஒரு தகப்பன் தான் நம் தேவன். அவர் மேல நீங்க அன்பு வைக்க வைக்க வைக்க, அவருக்கு நேரம் கொடுக்க, அவர்கிட்ட பேச 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 உங்களை அருமையா நடத்துவாருங்க. நீங்க நினைக்கிறீங்கல்ல இந்த காரியம் நடக்குமோ, நிறைய பேர் வாலிப பசங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, ஐயோ அண்ணா நான் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ண்ணா, என் குடும்பத்துல சமாதானம் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி some யங்ஸ்டர்ஸ், இதை பார்த்து கொண்டு இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள், ஒரு சில வாலிபர்கள், எனக்கு எப்போ வாழ்க்கை துணை கிடைக்கும், நான் வேலை கிடைச்சிச்சு எனக்கு, வயது போய் கொண்டு இருக்குது, இல்லை வாலிப பெண், நான் ரெண்டு பேரையும் பேசி கொண்டு இருக்கிறேன், வாலிப பசங்க வாலிப பெண்கள், எப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும், எப்போ எல்லாரையும் போல நான் குடும்பமாய் செழித்து சந்தோஷமாய் வாழ்வேன். ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருப்பத்தில் உருவா முன்னே நான் ஒன்று அறிந்தல்ல, உனக்கு என்ன செய்யணும்னு நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்யணும்னு நான் அறிந்திருக்கிறேன். கவலைப்படாத, சீக்கிரமாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்தில் 9 மாதம் அவருக்கு உன்னை பாதுகாத்து உன்னை அருமையாய் போஷித்து நடத்த முடியும்னா கண்டிப்பாக நீ வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலையும் உன்னை அருமையாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். இந்த மாதம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துங்க. ஏசப்பா நீங்கள் மேலே காமிச்ச அன்பு, அதுக்கு நான் என்னுடைய அன்பை கொடுக்க விரும்புகிறேன் ராஜா, உண்மையாக சொல்கிறேன். அவர் நம்ம மேலே காமிச்ச அன்புக்கு நம்ம எதுவும் ரிட்டர்ன் கொடுக்க முடியாதுங்க. உலகத்துக்கு வந்தார், மரித்தார், ரொம்ப நமக்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, ரொம்ப அட்டிக்கப்பட்டார், சதையெல்லாம் கிழிஞ்சிச்சு, ரத்தம் வடிய வடிய வடிய, நமக்காக அந்த சிலுவையை தூக்க முடியாம தூக்கி கொண்டு போய் போனார். ஆணினால் அடிக்கப்பட்டு இந்த உலகத்துல இருந்து நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க இந்த தேவனை எப்படிங்க விட முடியும்? அவருக்கு நம்மளே கொடுத்தாலுமே ஈடாகாதுங்க. அவ்வளவு சச் எ லவ்லி காட், இஸ் ஹவ் எ கிரேட் காட். அவருடைய அன்பை பேச நினைச்சா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ சந்தோஷமா இருங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. அண்ட் இந்த வேளையில் இன்னும் 2-3 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிட போகிறோம், ஆனால் அந்த 2-3 மினிட்ஸை நம்ம ஆராதிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெலனை பெற்றுட்டு நம்ம ப்ரே பண்ணி முடிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவர் நம்மளுடைய இடைப்பட்டிருக்கிறார். ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம், தேவனுடைய பிரசன்னும் நம்ம மத்தியில் இருக்குது. விசுவாசத்தோடு ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம் பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, கேட்ட வார்த்தையின் படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அறிக்கையாய் சொல்லலாம், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
இன்னும் ஆர்வமாய் உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. இந்த வேளையிலையும் நம்மளை ஒரு விஷயம் கூட ஆவியாத்தும சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவே, ஆவியாத்தும சரீரத்தை தாழ்த்தி உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. தேவ வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பேர் பேராக ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேலைகளையும் அவங்களுக்கு சொல்றதை கேட்டு செவி கொடுத்து தேவ வார்த்தையில நடந்து சுத்தத்தை செய்து ராஜ்யத்தை இவர்களும் அடைய அநேக ஆத்மாக்கள் இவர்கள் மூலியமாய் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர கத்த கிருபை தாங்க. இவங்களை இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பு ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க ஜெய ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை பண்ணிடுவாங்க ராஜா. ஏன்னா இவங்களுக்குள்ள கத்துடைய ஆவியானவர் வந்து ஜெயக்கொடி ஏற்றுவாரு. இந்த மாதத்தில் இந்த பிள்ளைங்களை அருமையை ஆசீர்வதித்து நடத்துங்க. அநேக வாலிப பெண்கள் வாலிப பசங்க சாட்சிகளை சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில். தெய்வ நாம மகிமைப்படணும், சத்ரு வெக்கப்படணும், ராஜ்யம் கட்டப்படணும். எல்லா துதிக்கணும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நான் ஒன்றுமில்லை ராஜா, நிற்பது நிர்மலமாக சுத்த கருவை கத்துடைய ஆவியானவரே பயன்படுத்துறக்கான நாம் மாத்திரம் பயன்பட்டு துதி கனமை மேம்கே செலுத்துகிறோம். கத்துடைய ஆவியானோ வார்த்தை கூடவே நடத்தட்டும், துதி கனமைமுக்கே செலுத்தும். இப்ப இயேசு சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்த்தி மன்ற அடிச்சு வைக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க. அண்ட் கத்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். இந்த மந்த் ஒரு ஒரு நம்ம தேவனுடைய அன்பை புதுப்பித்த மாதமாக இருக்கும். இந்த இன்னைக்கு இப்போ பெற்ற அந்த ரினியூ பண்ண அன்பை விட்டு கொடுத்துறாதுங்க. வாழ்நாள் முழுதும் விட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, வாழ்நாள் முழுதும் விட்டு கொடுத்துறாதுங்க. ஏஸ்பா விட்டு கொடுத்துறாங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கத்த பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்க. பாய் பாய்.